அன்பே தகலினூறும் அருளினான் வாழியே ஐப்பசியில் அவிட்டத்தில் அவதரித்தான் வாழியே சேர் குறுக்கத்தி நான் மலரோன் வாழியே நல்ல திருக்கடல் மல்லை நாதனார் வாழியே இன்புருகு சிந்தை திரியிட்ட பிரான் வாழியே எழுஞான சுடர் விளக்கை ஏற்றினான் வாழியே பொன்புறையும் திருவரங்கர் புகழ் உரைப்போன் வாழியே பூதத்தார் தாளினை இப்பூதளத்தில் வாழியே முதல் ஆழ்வார்களில் ஒருவரான பூதத்தாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு அவர் அவதரித்த நாள் இன்றைக்கு ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் அவருடைய திரு அவதாரம் திருக்கடல் மல்லை என்ற திவ்ய தேசத்தில் தலசாயின பெருமாள் கோவிலுக்கு அருகில் இருக்கிற குளத்தில் குறுக்கத்தி பூவில் அவர் அவதரிக்கிறார் இவர் பகவான் விஷ்ணுவோட கௌமோதகி அதாவது அவர் இந்த கதாயுதத்தின் அம்சம் இங்கே தலசைன பெருமாளுடைய தல புராணம் பார்த்தோனாக்கா புண்டரீக மகரிஷின் ஒருத்தர் இருந்திருந்தார் அவர் பெருமாளை சேவிக்கணும் எப்போவுமே கையில் வந்து பூக்கொடை இருப்பார் ஆனால் கடல் நடுவில் பெருமாள் இருக்கார் பூ எடுத்துன்னு போனோம்னு சொல்லி தினமும் பூ எடுத்துக்கிறது கடலுக்கு போகிறார் ஆனால் அவரால் வந்து அங்கே போய் சர முடியாதனால அந்த கொட்டாங்கிச்சியால் கடல் தண்ணி எடுத்து 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 உடற்பா தண்ணி குறைஞ்சால் தானே போக முடியும் அப்படின்னு அப்போ பெருமாள் வந்து ஒரு கிழவர் மாதிரி வந்து இவரை பார்க்குறார் அதுக்கப்புறம் இவருடைய பக்தியை பார்த்துட்டு இவர் வந்து நம்ம கடல் நடுவில் இங்கே இருக்கோம் நம்மளே அங்கே போய் இவர் காட்சி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா கடல் ஓரம் பகவான் விஷ்ணு இங்கே வந்து அப்படியே சயனிச்ச கோலத்தில் அதாவது இங்கே வந்து அவர் ஆதிசேஷனெல்லாம் கடல் நடுவில் விட்டுட்டு இங்கே வந்து நிலத்தில் படுத்துன்னு இருக்கிற மாதிரி தான் பெருமாள் காட்சி அளிக்கிறார் ஒரே தலை அப்படியே ஒரு தலையை வந்து ஒரு தரையில் தான் அவர் வச்சுருப்பார் அவருடைய திரு முடி தலை அந்த தரை மேலே இருக்கும் அப்படி தான் நம்ம இங்கே வந்து பகவானை சேவிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சி அளிக்கிறார் புண்டரீக ரிஷிக்கு அதனால தான் இவருக்கு வந்து தலை சயன பெருமாள் ஸோ இந்த தான் பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம் இங்கே தாயார் நிலமங்கை தாயார் பூதத்தாழ்வார் நூறு பாசுரங்கள் பாடியிருக்கார் அது வந்து இரண்டாம் திருவந்தாதி அப்படின்னு அந்த பெயர் அந்தாதி அதாவது ஒரு பாசுரம் முடிகிற அந்த வார்த்தையிலேருந்து அடுத்த பாசுரம் அதே வார்த்தையை வச்சு ஆரம்பிக்கும் பொய்கை ஆழ்வார் நூறு பாசனம் பாரு முதல் திருவந்தாதி பூதத்தாழ்வார்து இரண்டாம் திரு வந்தாதி பேராழ்வார்த்து மூன்றாம் திருவந்தாதி இது எல்லாமே நம்ம நா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இருக்கும் இதெல்லாம் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தோட அந்த தொகுப்புக்கே ஆரம்பம் இவருக்கு ஏன் பூதத்தாழ்வார் பேர் வந்தனா இவருக்கு அப்படி ஒரு ஞானம் பகவான் மேலே இவரோட அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ் ஒன் பகவான் அதனால தான் அந்த பூதத்தாழ் பூதத் அப்படின்ற பெயர் பூதத் ஆழ்வார் அப்படின்னு இவர் பகவானை எந்த சமயத்தில் அந்த நூறு பாசுரங்கள் பாடினார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதலாம் ஆழ்வார்கள் மூன்று பேரும் திருக்கோவிலூரில் இடைக்கடியில் தங்கியிருக்கும்போது தான் வா வந்து பெருமாளும் அவர்களோடு சேர்ந்துட்டார் அந்த இடத்துல வந்து பெருமாள் வா என்ன பேசுகிறான்னு கேட்கறதுக்காக அவ வர அதாவது இந்த மூணு பேரும் முதல்ல ஆழ்வார் அதுக்கப்புறம் பூதத்தாழ்வார் அப்புறம் பேழாழ்வார் அந்த இடைக்கடி திருக்கோவிலூரில் சந்திக்கிறான் அங்கே அவள் மூணு பேரும் சேர்ந்து பெருமாளை பற்றி பேசுகிறான் அப்போ பெருமாளுக்கு இவா என்ன பேசுகிறா அப்படின்னு கேட்குறோன்னா ரொம்ப ஆசை அவரும் வந்துடுறார் அது ஒரு இருட்டு இடம் அதுதான் இடைக்கடி அப்படின்னு சொல்ல இருட்டு சின்ன இடம் அது அந்த இடத்துல வந்து முதல்ல பொய்கை ஆழ்வார் போகிறார் அப்போ வந்து மிருகண்டு மிரு மகரிஷிட்டு தான் கேட்குறார் ஏன்னா அவர் அங்கேருந்து தவம் பண்ணிட்டுருக்கார் அப்போ அவர் சொல்கிறார் இந்த இடம் வந்து ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த இடம் அப்போ போய் ஆழ்வார் அது பரவாயில்லன்ட்டு போகிறார் அதுக்கப்புறம் புதத்தாழ்வார் சரி வா ரெண்டு பேரும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறார் அப்புறம் பேழாழ்வார் வர ரெண்டு மூணு பேரும் நிற்கலாம் அப்படின்னு போகிறார் அப்போ இவா பெருமாளை பற்றி பேசுகிறார் அப்போ பெருமாளுக்கு இவா பேசுறது ஆசைப்பட்டு எவரும் உள்ள வரார் இவா மூணு பேருக்கும் இன்னும் ஒருத்தர் உள்ள வந்திருக்கான்றது அந்த பெரும் பகவானோடைய அந்த டிவைன் பிரசன்ஸ் இவா அவளுக்கு உடனே புரிஞ்சுருச்சு ஆழ்வார்களாச்சு அவளுக்கு இருக்கிற ஞானம் பக்தி வா புரிஞ்சுன்றான் புரிஞ்ச உடனே அவ வந்து பெருமாளை சேவிக்கணும் ஆனால் வந்து ஒரே இருட்டு ஸோ அந்த இருட்டுக்கு தான் அந்த விளக்கை ஏற்றி தான் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி முதல் மூணு நூறு பாசுரங்கள் அவர் பாடுறார் அதுக்கப்புறம் பூதத்தாழ்வார் அவர் அவர் வந்து எப்படி அந்த இரு அந்த வெளிச்சம் எப்போவுமே இருக்கணும் அப்படின்றதுக்கு அவர் வந்து வேண்டிட்டு அவர் பாடுறார் நூறு பாசுரங்கள் அதுதான் இரண்டாம் திருவந்தாதி அந்த முதல் பாசுரத்தில் அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எளிதிரியா நண்புருகின் நான் ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரனர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் அப்படின்னு இந்த பாசுரம் ஆரம்பிக்கிறது அதாவது இரண்டாம் திருவந்தாதி ஆரம்பிக்கிறது இது முதல் பாசுரம் அந்த முதல் பாசுரத்தில் என்ன சொல்கிறன்னா இந்த அன்பென்னும் அகல் விளக்கு பற்று என்கிற நெய் ஊற்றி அந்த இறைவனோடைய அந்த சிந்தை அதில் உருகம் நெஞ்சமே வந்து இடுத் திரியாக இருக்குது அப்படின்றார் இடுதிரியாக கொண்டு ஆன்மாவும் முறுகிட ஞான ஒளி விடும் தீபம் ஏற்றினேன்னு ஆழ்வார் பாடுறார் தெளிந்த தம் நல் தமிழ் கொண்டு இந்த பாமாலையை திருமாலுக்கு பழைக்கின்றேன் அப்படின்னு முதல் பாசுரத்தில் பாட ஆரம்பிக்கிறார் இன்னும் பாசுரங்கள் இவர் பாடுறார் அதுக்கப்புறம் பேழாழ்வரும் பாடுவார் ஸோ இந்த முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி இதெல்லாம் வந்து அதாவது இவ இவ இதுதான் முதல் முதல்ல அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல்ல ஆரம்பித்தது இந்த பாசுரங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்வேன் இவரை நம்ம இன்றைக்கியும் வேண்டிட்டு நல்ல ஞானம் நல்ல பகவான் மேலே பக்தி புரியறதுக்கான மனம் மத மன சுத்தம் மனம்ல வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல் நம்மளை வந்து அந்த ஒரு பகவான்கிட்ட ஒரு ஃபோக்கஸ்ட் மைண்டாக இருந்து வாழ்வார்கள் காமிச்ச வழியில் நம்மளும் வாழ்வோம்